எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் கோல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அயலமீன் கருவாடு பொரிக்கிறதுக்காக இன்றைக்கி நான் கடையிலேருந்து சின்ன சைஸ் அயலமீன் கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த கால் கேஜ் அயலமீன் கருவாடை எந்த மாதிரி நம்ம பொரிச்செடுக்கலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் எடுத்துருக்கிற அயலமீன் கருவாடை தண்ணியில் நல்லா கழுகி எடுத்துடலாம். இப்போ நான் இந்த அயலமீன் கருவாட்டின் வால் பகுதியையும் சைடில் இருக்கிற அந்த சிறகு பகுதியையும் கத்திரியால் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நாம் எடுத்திருந்த எல்லா கருவாட்டு மீனின் வால் பகுதியையும் சைடில் இருக்கிற சிறகையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய். இப்போ நாம் எல்லா மசாலா கூட இந்த கருவாடை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எப்பவும் சமைக்கிற கருவாட்டில் நம்ம உப்பை கம்மியாக தான் போடணும். ஏற்கனவே அந்த கருவாட்டில் உப்பு சேர்ந்துருக்கிறதுனால நம்ம கம்மியாக தான் உப்பு சேர்க்கணும். மசாலா கூட கருவாடை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஒரு மூடியை வச்சு மூடி போட்டுடணும். அப்புறமா நாம் நார்மலாக மீன் பொரிக்கிற யூஸ் பண்ணுற அந்த ஃபேனை எடுத்து நம்ம சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மீன் கருவாடை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது மீன் கருவாடு ரொம்ப ரொம்ப அழகாக பொரிஞ்சிட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாசனை அவ்வளோ கமகமான வீடு முழுவதும் இருந்துச்சு. நம்ம பொரிக்கிற இந்த மீன் கருவாடை வச்சு ஒரு பிளேட் சாப்பாடை நம்மளால் ஈஸியாக டேஸ்டியாக சாப்பிட முடியுங்க. பழைய காலங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு வாளி சாப்பாடை ஒரு கருவாடை வச்சு சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே பழைய சாப்பாட்டுக்கு இந்த கருவாடை தான் பொரித்து எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அவங்களும் சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியும் கூட. இப்போது நம்ம பொரிச்சிட்டு இருந்த அயலமீன் கருவாடை இப்போது நம்ம திருப்பி போட்டுட்டோம். இந்த கருவாடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புது புது வீடியோக்களுக்கு இந்த தமிழ் கூல் குக்கிங் சேனலோடு இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.